ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு இல்லீகலாக வந்த ஒரு கேங் பார்த்தீங்கன்னா ஒரு விக்டம ப்ரூட்டெல்லாம் ரேப் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் தென் பங்களாதேஷ் அங்கே இருக்க சோசியல் மீடியாவெலாம் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது தென் அங்கே இருந்த பங்களாதேஷ் போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கோட லிங்க்கில் இருக்க ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க தென் அவன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஆனால் ஆனால் டேட்டு லொக்கேஷன்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் சாகர் ரிடாய் பாபு ஹேகில் முகமது பாபு இவங்க தான் பார்த்தீங்கன்னா மெயின் அக்யூஸ்டே இவங்க பார்த்தீங்கன்னா விக்டம் அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரூட்டெல்லாம் ரேப் பண்ணியிருக்காங்க தென் இந்த ஃபுல் இன்ஸ்டன்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்று ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கான் கடைசியாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்டேட்டும் பண்ணி விட்ருக்கான் இதுக்கு மேலே கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கேங்கிலே ஒரு பொண்ணு வேற இருந்திருக்காங்க அவங்களோட சேஃப்டிக்காக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில் வந்து ரிவீல் பண்ணாமல் வச்சிருக்காங்க இந்த கேங் பாத்தீங்கன்னா விக்டமையும் நார்த் ஈஸ்ட் இந்தியன் சைட்ல இருந்து தான் கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வர வழியிலேயே விக்டம் கேரளாவுக்கு போக அலோவ் பண்ணிடுறாங்க தென் என்ன நினச்சாங்கன்னு தெரியல மறுபடியும் போர்ஸ் பண்ணி பெங்களூருக்கு வர வைக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ராமூர்த்தி தான் ஒரு வீடு ரெண்டுக்கு எடுத்து இருக்காங்க தென் அங்கேயே பக்கத்துல ஒரு வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க தென் இந்த கேங்ல இருந்த கேள் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த கேங்குக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த இந்த உமனும் சேர்ந்து தான் விக்டம டார்ச்சர் பண்ணிருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக விக்டமை ஃபுல்லாக ஸ்டிப் பண்ணிட்டு ரேப் பண்ணியிருக்காங்க அதோட விடாம அவங்க கிட்ட இருந்த பீர் பாட்டில் மற்ற பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து விக்டமோட பிரைவேட் பாட்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க விக்டம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்றதுனால இந்த இன்சிடென்ட் அசாமில் கட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் சிட்டி போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேட் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க தென் இவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் தந்தா அவங்களுக்கு ரிவார்ட் தரதாகவும் சொல்றாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வருது இவங்க இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் பெங்களூர் சிட்டி போலீஸ்க்கு அனுப்பி பெங்களூர் ஈஸ்ட்டில் இருக்க ராம்நகரில் வச்சு இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க விக்டம் வந்து எப்படியும் மிஸ் ஆயிடுறாங்க அவங்கள பக்கத்தில் இருக்க எல்லா பிளேஸ்லேயும் சர்ச் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேஃப்டிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வெளியே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நார்த்தில் இருக்க ஸ்டேட்ஸ்லேயே உமன்ஸ்க்கு எகென்ஸ்டாக நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு இதவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் இதில் இவனுங்க வேறு இருந்து வந்து இங்கே வந்து அவங்களோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இதுக்கு கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்